வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வட அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் தொல் குடியினரிடையே காணப்படும் அமரிந்த் மொழி கூட்டத்தில் உள்ள சில தூய தலைச்சொற்களை பற்றி கூற விரும்புகிறேன். அமரிந்த் மொழி கூட்டத்தில் கிட்ட என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. இந்த சொல்லினுடைய பொருள் என்னவென்றால் நியர் என்பதாகும். ஆக நியர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு அமரிந்த் மொழி சொல் என்னவென்றால் கிட்ட, கேஏடிஏ. அது வேற ஒன்றுமில்லை என்பதில்லை, அது ஒரு தூய தமிழ் சொல் கிட்ட. கிட்ட என்ற தூய தமிழ் சொல்லை அங்கே அப்படியே வழங்கப்படுகிறது, நியர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல். அந்த கிட்ட என்ற சொல்லை நாம் கா என்ற எழுத்தை மீண்டும் எடுத்து அதை கிட்டக்க என்றும் படிக்கலாம். ஆக கிட்டக்க, எட்டக்க என்று சொல்லப்படும் கிட்டக்க என்ற சொல்லானது அங்கே அப்படியே கிட்ட என்று வழங்கப்படுகிறது. மேலும் நண்பர்களே, செஸ்ட் அல்லது பிரஸ்ட், பிரஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அமரிந்த் மொழி கூட்டத்தில் என்னவென்றால் மட்டி, மட்டி என்ற சொல்லாகும். எம்ஏடிஇ, அது வேறொன்று மொழி நண்பர்களே, மடி என்பதாகும். ஆக மடி, தாயின் மடி என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது மட்டி என்று, பிரஸ்ட் என்றும் செஸ்ட் என்றும் அங்கே வழங்கப்படுகிறது. மேலும் நண்பர்களே, ஸ்வாலோ, ஸ்வாலோ என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு அமரிந்த் மொழி சொல் என்னவென்றால் மொழிக, மளிக, எம்ஏஎல்ஐக்யூ, மொழிக. அது வேறொன்றும் நண்பர்களே, இன் என்ற எழுத்தை நான் சொருகி படிக்கிறேன், மொழிக என்றால் முழுங்கு என்ற பொருளாகும். ஆக மொழிங்கு, மொழுங்கு, மொழுங்கு என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே மொழிக என்று வழங்கப்படுகிறது. ஆக முழுங்கு என்ற ஒரு தூய தமிழ் சொல், ஸ்வாலோ என்ற பொருள்படும் சொல்லானது அங்கே அப்படியே மொழிக என்று வழங்கப்படுகிறது. த வேர்ட் ஆஃப் அமரிந்த் வேர்ட், அமரிந்த் லாங்குவேஜ், மொழிக, எம்ஏஎல்ஐக்யூ, மொழிக இஸ் ஈக்குவல் டு தமிழ் வேர்ட் முழுங்கு, விச் மீன்ஸ் ஸ்வாலோ. த அமரிந்த் லாங்குவேஜ் வேர்ட் கிட்ட மீன்ஸ் நியர், இட்ஸ் சிமிலர்லி யூஸ்ட் இன் தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் கிட்ட. மோர் ஓவர், தி வேர்ட் ஃபார் பிரஸ்ட் ஆர் செஸ்ட் இன் அமரிந்த் லாங்குவேஜ் இஸ் மட்டி. இட்ஸ் எ பியூர் தமிழ் வேர்ட், இட்ஸ் கால்ட் ஆஸ் மடி. மடி இன் தமிழ் மீன்ஸ் பிரஸ்ட் ஆர் செஸ்ட். இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் இன் எ சிமிலர் வே ஆஃப், வித் சிமிலர் மீனிங் இன் அமரிந்த் லாங்குவேஜ் ஆல்சோ. நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.